இயக்குனர் அமீர் மற்றும் தயாரிப்பாளர் நானவேல் ராஜாவுக்கான பஞ்சாயத்து வந்து ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அந்த படத்தை எந்த தேட்டர்ல பார்த்தேங்கிற டேட் முத கொண்டு ஞாபகம் இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் ஓடிட்டு வந்திருக்கு இப்ப சமீபத்துல கார்த்தியுடைய ஒரு விழாவில் அவருக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை ஜப்பான் படத்துடைய ஆடியோ லான்ச் நினைக்கிறேன் அதுல இந்த பிரச்சனை வந்து மீண்டும் யாருக்கு அமீருக்கு அவர் தானே அறிமுகப்படுத்தினார்

நந்தா வர்ற வரைக்கும் அது அமையலை இவருக்கு முதல் படத்திலேயே ஓங்கி குத்துனா பத்து பேர் உழுவாங்கிறத அவர் அமீரால அது நம்ப வைக்கப்பட்டது அதற்கு அடுத்த படங்களே ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி வெயிட்டான சப்ஜெக்டுகளை தொழில் தாங்கக்கூடிய வலு எங்கிருந்து வந்ததுன்னா பருத்தி வீரன் அவருக்கு முதல் படமாக அமைந்தார் தான் அங்கே எடுத்த ட்ரேடிங் தான் ஸோ பருத்தி வீரன் படத்தை பாதியிலேயே அவர் எடுக்கக்கூடிய ஸ்டைல் அதாவது ஸ்கிரிப்ட் இல்லாமல் போகிறது முதல்ல வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷன் எடுத்துட்டு லைவ் போர்ஷனை வந்து அன்னன்னைக்கு மைண்டில் தோன்றத அப்பப்போ டைலாக்ஸ் எழுதி இருந்தது அந்த ஷார்ட்டுகளை வந்து அந்த அந்த சூழலுக்கு அதாவது பவுண்டட் ஸ்கிரிப்ட் இல்லை இன்னைக்கு ஷெட்யூல் போடுறது இல்லை இன்னைக்கு இந்த காட்சி தான் எடுக்கிறோங்கிறது கிடையாது அவர் விருப்பம் போல் எடுப்பார் பல இயக்குனர்கள் அப்படி தான் எடுக்கிறாங்கன்னு இந்த விஷயத்தால் முதல் படம் எடுக்க வந்த ஞானவேல் ராஜாவுக்கு அது

இயக்குநருக்குமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் பாதியிலேயே அந்த படத்துக்காக நிர்ணயிக்கப்பட்ட பட்ஜெட் ஒரு மூணு கோடி சுமார்னா அதோடு நிறுத்திட்டு அதுக்கு மேலே பணம் போடாமல் ராஜா எஸ்கேப் ஆகிடுறார் கை மதுரை நண்பர்களோடு சேர்ந்து அமீர் தன்னுடைய திரையுலக நண்பர்களோடு சேர்ந்து அப்படி இப்படின்னு புரட்டி மீதி ஒரு ரெண்டு கோடியோ மூணு கோடியோ போட்டு அந்த படத்தை சுமார் ஆறு கோடிக்கு முடிக்கிறார் படம் முடிக்கிற நேரத்தில் கார்த்தி உள்ளேயே இருக்கிறனால அவருக்கு தெரியும்ல படம் எப்படி வந்திருக்குன்னு டபுள் பாசிட்டிவ் லெவல்லே அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறவங்க மறுபடியும் சிவகுமார் சூர்யா எல்லோரும் உள்ளே வந்து இந்த படத்தை மறுபடியும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வாங்கி கடைசியாக ஒரு விலையை சொல்லுப்பா ஒரு விலையை சொல்லி அப்போ அதுக்கு கணக்கு கேட்கிறாரு இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டரை கோடி ஆகிருக்குன்னு ஏதோ சொல்கிற அந்த ரெண்டரை கோடிக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த கணக்கில் தயாரிப்பாளர் தரப்பு வந்து திருப்தி அடையலை சினிமாவில் வந்து பூ புஷ்பம்னு மாற்றி மாற்றி எழுதுவாங்க அது மாதிரி டெட் பிக்கு ஹைடு பிக்குன்னெலாம் கதை எழுதி வச்சிருக்காரு நடந்தது <us> என்னன்னா <us> 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 பாதியிலேயே தலை தயாரிப்பாளர் போன பிறகு அமீருக்கு அதை கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையே இல்லை காசை போட்டு நான் இந்த படத்தை போறேன் இனி இந்த படம் வர்றது என்னுடைய பொறுப்பாயிருச்சு இன்னைக்கு மேல நான் டெய்லி நடக்கிற கணக்குல கணக்கில் வச்சிருப்பேங்கிறதா கதை அவருக்கு ஒரு வேக ஒரு நம்பர் என்னன்னா ரெண்டரை கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் ஏன்னா வாங்கினது தெரியும்ல செலவு பண்ணது தெரியாது ஆனால் யார் யார்கிட்ட வாங்கியிருக்கோன்னு தெரியும்ல வாங்கினதெல்லாம் செலவாயிருக்குங்கிறப்ப ரெண்டரை கோடினு ஒரு கணக்கு சொல்றார் இந்த கணக்கில் இவர்கள் கன்வீன்ஸ் தான் பஞ்ச இந்த இந்த பஞ்சாயத்துக்காக ஒரு கோடி ரூபாய் நீங்கள் எனக்கு மீதி தரணும்னு அவர் கோர்ட்டில் கேஸ் பதினாறு வருஷமாக நடத்திட்டு இருக்கிறதா அமீர் சொல்லுகிறார் இந்த பக்கம் சிவகுமார் கார்த்தி சூர்யா தரப்பிலிருந்து அவரோடு எந்த பேச்சுவார்த்தையுமே வச்சுக்கிறது இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகி தேசிய விருதுகள் பிரியாமணிக்கு தேசிய விருது எல்லாம் கிடைக்கிது இது எப்போதுமே அமீருடன் அவர்கள் எந்த தொடர்புமே வைத்துக் கொள்ளவில்லை இத்தனை வருடங்கள் கழித்து அமீரும் ஞானவேல் ராஜா பேசிய பிரச்சனை இருக்கிறது அவர் திருடன் பணத்தை அடிச்சிட்டாரு அப்படின்னு இந்த பன்னி கதையெல்லாம் சொல்லும் போது நான் வாய மூடிட்டு இருந்தா நீ வந்து இத்தனை பேசுறையான்னு சொல்லி அமீருடைய நண்பர்களான அந்த படத்திலேயே ஒர்க் பண்ணினேன் சமுத்திர உதவி செய்த சமுத்திரம் முழுமையா அமீரோட பயணித்த சமுத்திர கனி பொன்வண்ணன் சசிகுமார் இவர்கள் சசிகுமார் அவருக்கு கடைசியா பணம் கொடுத்துருக்காரு அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏரியா கொடுக்கறதுங்கிறதுக்கு பேர் அது அந்த நீயே எடுத்துக்கோ மலை அந்த மாதிரி உங்க படம் தானே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையான்னு கொடுத்து விடுறதுதான் அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகணுங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் கொடுத்ததை வாங்கி தான் ஆகணும் சரி இந்த பிரச்சனையில் அவர் வந்து ஸ்டுடியோ கிரீன் தரப்பு கார்த்தி தரப்பு சிவகுமார் தரப்பு இதை பணமாக அணுகுகிறது அவர் வந்து இப்படி ஒரு படத்தை உங்கள் பையனுக்கு நான் முதல் படமாக பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்குண்டான நன்றி நன்றி விஸ்வாசம் கூட இல்லாமல் இருக்கீங்களேன்னா அது உணர்ச்சிகரமாக அணுகுது அது மதுரையின் பழக்க வழக்கத்துக்கான இதிலருந்து கோவையின் சுடைய பொருளாதார பார்வையையும் மோதிர இடம் தான் இந்த பிரச்சனை இதுவரைக்கும் இது சினிமா பஞ்சாயத்து இதற்கு அப்புறம் மாற்றி மாற்றி வந்து அறிக்கைகளாக வந்து விழுது பொன்வனன் தரப்பிலிருந்து சசிகுமார் தரப்பு இன்னைக்கு காலையில தெரிவிக்கிறேன் நான் சில விஷயங்களை படம் பேசினேன் வந்து அவருடைய மனம் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் பொதுவாகவே நான் வந்து சினிமாக்காரர்களை படைப்பாளிகளை நன்றாக மதிக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பத்து வரியில் ஒரு அறிக்கையை விட்டு போறார் இந்த அறிக்கை என்ன சொல்லுது பேரும் இல்லாம ஊரும் இல்லாம மொட்டை காதாசங்க குட்டையோடு மாதிரி ஒன்னு உடையே ஒழுங்கா வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு மதுரை சம்பவ குழுல இருந்து இவர் சசிகுமார் மீண்டும் ஒரு அறிக்கை அறிக்கையை விட்டுருக்கிறார் அப்ப இது வந்து முடிகிற மாதிரி இல்ல இந்த நிர்பந்தம் அத்தனை பேரும் பேசுவாங்கிறத ஞானவேல் எதிர்பார்க்கல ஞானவேல் ராஜா தன் துணைக்கு வந்து சுதாகோங்கராவையெல்லாம் எழுத்து விட்டார் இடையில இந்த படத்தை பருத்தி வீரனை புக் பண்ண போது முதல்ல அவருடைய முந்தைய படத்தை பார்க்கலான்னு ராம போய் பாக்குறோம் அப்ப வந்து கார்த்தியும் சுதாகோங்கராவும் மணிரத்னத்தனம் வசண்டாக இருந்தார்கள் நாங்க மூணு பேருந்தான் அந்த படத்தை ஆல்பத் தியேட்டர்ல பாக்குறோம் மேக்கிங்கே வரலையே அப்படின்னு சுதாகோங்கரா சொன்ன மாதிரி சொன்னதாக இவர் சொல்லுகிறார் தன்னுடைய துணைக்கு ஆட்களை அனைத்து சேர்த்துக் கொள்கிறார் அந்த அம்மா வந்து அவர் ஒரு கிளாசிக் பில் மேக்கர் நான் அப்படியெல்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு போயிடுச்சு அவர் தொட்டதெல்லாம் ஞானவேல் ராஜாவுக்கு பின்னடைவாக இருக்கிறது ஞானவேல் ராஜா மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார் இன்னைக்கு அதை வந்து அவர் வருத்தமா தெரிவிக்கிறார் இந்த வருத்தத்தில் இவர்கள் சமாதானம் அடையவில்லை இப்போ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசப்படுற விஷயம் இது இதோட நிக்குதா இதற்கான பேசிக் புள்ளி என்ன இவருடைய பின்புலம் காரணம் இல்லாம அமீர் மீது வளநேழு வருஷமா கோர்ட்ல கேஸ் இருக்க ஒரு விஷயத்தை பத்தி ஏன் இப்ப பேசணும் அப்படிங்கிற ஒரு அப்போ ஞானவேல் ராஜா யார் அவருடைய ஐடியாலஜி எல்லாம் என்ன அமீர் மீது அவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் கருப்பாளன் கேட்ட மாதிரி தான் எவ்வளவோ பேசுவாரு சிவகுமார் எழுத்து விட்டார் அதுதான் தரமான சம்பவம் வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாருன்னா இது போன்ற விஷயங்கள்ல வந்து தலையிட்டு பேசணுமா இல்லையா அறம்லாம் பேசக்கூடிய ஆட்களுக்கு அந்த திருக்குறள் ரொம்பவே உரைக்கணும் அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணில் செல்வத்தை தேய்க்கும் கடை அப்படிங்கிறது புரியும் இந்த பிரச்சனை இந்த இடத்துல நிற்குது ஞானவேல் ராஜாவுடைய பழைய கதைகளை எடுத்து இன்னைக்கு இன்டர்நெட்ல சுத்தல் விடுறாங்க அவர் ஒரு ப்ராப்பர் சங்கீன்னு நீ ஊதவே வேண்டாங்கிற மாதிரிதான் கடைசியாக அந்த வீடியோ வந்து முடிஞ்சது அந்த வீடியோவில் அவர் சொல்ல இதுவரைக்கும் நடந்தது சினிமா பஞ்சாயத்து ஓ நீ அமீரை வந்து ஒரு டைரக்டரா நீ வந்து இது பண்ணல ஒரு முஸ்லீமா நீ வளக்கம் போல வந்து பதுவும் வேலையை காட்டிட்ட அப்படின்ற மாதிரி நாம சொல்லலை வெளியே பக்கத்து டேபிள்ல பேசிட்டு இருக்காங்க ஆமா வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அதுதான் அரசியல் இதுவரைக்கும் நடந்தது கோலிவுட் பஞ்சாயத்து பெரிய பொருத்தப்பாடு உட் நாம் இனிமேல் பேச வேண்டியது அரசியல் அவர் மோடி தொடர்பாக ஒரு மீட்டிங்ல ஏறி பேசுகிறார் தமிழ்நாட்டில் மொழி உணர்வு ஊட்டுகிறேன் இந்தி திணிப்பை பேர்ல பல வருஷமா இந்த திராவிட கட்சிகள் இது பண்ணிட்டு இருக்காங்க மோடி பேசுவதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொண்டால் திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு போய் எல்லாரும் சங்கியா மாறி பாஜக ஓட்டு மோடி காலம் இருக்கு அஞ்சு பேர் தீக்குளிக்க மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமே வந்து வந்த மாதிரியும் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடியே இங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துருச்சு வெள்ளக்காரங்காலத்திலேயே இந்திய திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுக்கான வேலைகள் தொடங்கிடுச்சுங்கிறது தான் காந்தி காலத்தில் தொடங்கி காந்தி தான் இந்தி பிரச்சார சபாக்களை உருவாக்குவத வலியுறுத்தினார் எதற்காக என்றால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களிடம் சுதந்திர தாகத்தை ஊட்டுவதற்கு என்னால கத்துக்கிறதுக்கு முடியல ஆனா அவரே நாலஞ்சு மொழி பேசுவார் ஆனால் நான் பேசுறது மட்டும் பத்தாது காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் பேசுவது போய் சேர வேண்டும் என்றால் இந்தியா முழுமைக்கும் ஒரு மொழி இருக்க வேண்டும் அது இந்தியாக இருக்க வேண்டும் காந்தி விரும்பினார் அது அவருடைய சுதந்திரத்துக்கான விஷயம் வெள்ளக்காரர்கள கையை வைத்தே கொண்டே வந்து இந்தியாவுக்கான ஒரு தொடர்பு மொழியாக இந்தியை கொண்டு வரணுங்கிற ஒரு பிளானு அதுக்கு எதிராக தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சுதந்திரத்துக்கு ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இங்கே போராட்டம் பெரிய அளவில் பெரியார் ம மறைமலை அடிகள தலைமையில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு பிறகு ரெண்டாவது போர் தான் அறுபத்தஞ்சில் நடந்தது இப்படியான தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இந்தியதுக்கு எதிராக வடமொழிக்கு எதிராக பல ஆயிரம் ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எதிர்ப்பு தென் இருந்து அந்த எதிர்ப்பு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஒரு ப்ராப்பர் ஆர்எஸ்எஸ் ப்ரீட் சங்கி என்ன பேசுவாரோ அதை ஞானவேல் ராஜா பேசுகிறார் இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அதை வந்து அரசியலாக்கி இப்ப குழந்தைய புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளவோ நல்ல விஷயம் எனக்கு எனக்கு தோன்றதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு வந்து சொந்தமா ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹிந்தி எல்லாரும் கத்துக்கிட்டாங்கன்னா நாமளும் கத்துக்க வேண்டியது இருக்கும் ஒருவேளை மோடி சார் பேசுறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்மளும் மாறிகள் ஒண்ணு ஒரு பதட்டமும் பயமும் இருக்குங்கிறத மட்டும்தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது இந்தி வேண்டாம் சொல்ற விஷயத்துல சோ இதுல என்னன்னா எனக்கு மோடி சார் உடைய எல்லா ஸ்பீச்சும் நான் டபிங் ரைட்ஸ் வாங்கிடலான் இருக்கேன் வாங்கி இங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுல அவர் என்ன சொல்ல வராரு என்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசையா இருக்கு அவருக்கு இங்கு மோடி கோபேக் மோடி சொல்லி துரத்தி அடிப்பதும் இந்தி தெரியாது போடா என்று சொல்லி சனாதன அந்த ஆதிக்க அரசியலை வெறுத்து ஒதுக்குவதும் குடைச்சலை கொடுக்கிறது அவருக்கு அது ஒவ்வாமை கொடுக்கிறது அதத்தான் அந்த மேடையில ஏறி அவரு வெளிப்படையா அந்த பேச்சை பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாகா போன சங்கி மாதிரி தெரியுது அவருடைய கனல் கண்ணனுக்கும் அவருக்குமான அந்த மொழி வித்தியாசமே தெரியல கனல் கண்ணை வந்து அவருக்கு ஐக்கிய லெவல் கம்மிங்கிற லெவலில் புரிஞ்சுக்கலாம் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் விவரமான விவரமானவர் எப்போயோ முடிஞ்சு போன பிரச்சனையும் இன்றைங்கிறது தெளிவாக ஒவ்வொரு சம்பவம் சொல்லி பேசக்கூடிய நபர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு மோடி இவர்களை போன்ற தலைவர்களுடைய பெருமையை மறைப்பதற்காக தான் இவங்க இந்தியை வந்து வரவிடாமல் பண்ணுறாங்கன்னு சொன்னும் இவர் எவ்வளோ பெரிய ஒரு சங்கிங்கிறது புரியுது எங்கடா இப்போ குண்டாவும் குண்ட்

எது இந்தியில் புரிய மாட்டேங்க கவலைப்பட்டு இருந்தா மோடியை தமிழில் பாட வைக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த மொத்த ஏனா பிலிப்ஸ் அப்படி அது வரைக்கும் வந்துட்டாங்க இந்த ஒட்டுமொத்த எபிசோட்லேயும் பேசப்படாத இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு வெளிவந்த ஒரு படத்தை படத்தினால் ஏற்பட்ட இந்த பண விவகாரம் இந்த மோதல் இடையில் ஏன் அமீர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்னு அவர் சொல்கிறார் இன்றைக்கும் இவர் மன்னிப்பு கேட்பதை பார்த்தால் யார் பக்கம் மாறல் ஐ இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இந்த அமீர் ஏன் இந்த பத்து பதினைந்து வருட காலம் காலம் பேசவில்லை என்பதெல்லாம் ஒரு முக்கியமான அரசியல் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் அமீர் இந்த படத்தை எடுக்கிறார் அதற்கு பிறகு கலைஞரை பார்த்து பேசிய அந்த வீடியோ கூட இருக்குது கலைஞர் கேட்டதாக சொல்வார் அதாவது இந்த படத்தை எங்கேயா ஷூட் பண்ண ஒரு கரண்ட் கம்பம் கூட இருக்க மாட்டேங்குது இப்படி ஒரு ஊர் எங்கேயா இருக்குது தமிழ்நாட்டில் ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க சின்ன சின்ன கிராமங்கள் லெவலில் கூட அவர் தானே பண்ணரு இப்போ இன்னைக்கு உத்தரப்பிரதேச தேர்தலில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் நிர்மலா சீதாராமன் கொடுத்த வாக்குறுதி வந்து அனைத்து கிராமங்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் கிரண்டு கொடுப்போம்னு எழுபத்தி ரெண்டுல கலைஞர் முடிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி செஞ்சு முடிச்சுட்டாரு அதனால தான் அவர் குறிப்பாக பார்த்துருக்காரு இது எந்த வருஷம் நடந்தது நம்ம பிரியடா வேறவன் பிரியிடா இது என்ன வருஷம் அதுதான் அவருடைய இது அதை கேட்டதை இப்போ கலைஞர் இவ்வளவு நுணுக்கமாக அந்த படத்தை பார்த்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை கேட்டார்னு அமீரே சொல்லியிருக்காருன்னு வைங்களேன் இந்த இடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் சீமான் எந்த பொதுக்கூட்டத்தில் மாநடராஜனால் போய் நிறுத்தப்பட்டாரோ அதே பொதுக்கூட்டத்தில் அமீரும் பேசுகிறார் திமுகவை கைது அந்த பேச்சுக்கு பேச்சுக்கு கைது செய்யப்படுகிறார்கள் அதாவது திமுக உடனான திமுக தலைவருடைய நகர்ந்து விட்டோம் என்று அவருக்கே தோணக்கூடிய ஒரு சம்பவம் அங்கு நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் ஞானவேல் ராஜா கிட்ட பணம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழ் சினிமாவில் சினிமா தொழிலில் ஸ்டுடியோ கிரீனை ஞானவேல் ராஜாவை அதன் ஊடாக சிவகுமாருக்கு நேரடியாக போயஸ் கார்டனுக்கு கதவை திறக்க முடியும் என்கிற அந்த பழக்கம் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் வேறு எந்த விண்மில்லுக்கும் பில்லு பாஸ் இவங்களுக்கு மட்டும் உடனே உடனே ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு வந்துடும் சோ இப்படி எல்லாம் இருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து கந்தன் கருணை காலத்துல இருந்து ஒரு ஜோடியாக நடித்தவர் நேரடியாக இது பண்ணுவான் இன்னும் சொல்ல போனா அப்பா சொல்ற மாதிரி கட்டிக்கணும் சரியா அந்த மாதிரி லவ் பண்ணி வீணா போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு அந்த அம்மா அரிசை சொல்லக்கூடிய அளவுல அவர்களுடைய குடும்ப நட்பு இருக்கிறது சோ சினிமா தொழிலை புரொடக்ஷன் கம்பெனி வாயிலாக ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை அவர்களை பகைத்து கொண்டு அமீரால் ஃபீல்டுக்குள்ளேயே இருக்க முடியாதுங்கிறது தான் நிலைமை பருத்தி வீரனுக்கு பிறகு அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தார் என்றால் அது திமுகவுடைய அன்றைய எம்எல்ஏ அன்பழகன் ஆதிபகவன் ஜே அன்பழகனுடைய ஆதிபகவன் திரைப்படம் அந்த படமும் சரியாக போகாத காரணத்தினால் அங்கிருந்து அமீர் இயக்குனர் சங்கம் மதுரை நண்பர்கள் சீமான் போன்றவர்கள் இது மாதிரியான தேடிக்கொண்டார் இவர்களையும் எதிர்த்து கொண்டு படம் எடுப்பதற்கு அவர்களை எதிர்க்கக்கூடிய திமுக ஒருத்தர் தேவைக்குள்ள இருக்கணும்னா இயக்குனர் சங்கம் மாதிரி ஒன்று தேவை இயக்குனர் சங்கத்தில் நாம் வெல்லணும்னா இந்த மாதிரியான நண்பர்கள் தேவை இதிலிருந்து பஞ்சாயத்து இப்படியாகவே அவருடைய செகண்ட் ஆஃப் கேரியர் நடிகர் அந்த லெவல்லே முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய படம் ப்ராஜெக்ட் எதுவுமே எலிவேட் ஆகாததுக்கு இந்த பத்து வருட காலத்தில் காரணமும் அதிமுக ஆட்சி தான் வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு இன்னும் சௌரியமா போச்சு ஆமா ஆமா இல்லையா எடப்பாடியார் வந்த பிறகு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னா மறுபடியும் அது வந்து இன்னும் நெருக்கமாக தொடரும் இந்த காரணத்தினாலதான் காலத்தில் அமீரால் வாய் துறக்க முடியும் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லைங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இது இத்தனை பேர் பேசுறாங்க சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு பேசி இருக்கவே மாட்டாங்க சமுத்திரக்கணியோ சசிக்குமாரோ இத்தனை அறிக்கை வருதுன்னா அன்னைக்கு வந்திருக்க கூட செய்யாது அதிமுக ஆட்சியா இருந்தா அவர் வந்து பண்ணிக்கு கணக்கு இல்லைன்னு சொன்னாரா சொல்லிட்டு போறாரு விடுப்பான்ட்டு போயிருப்பாங்க இன்றைக்கு தான் அதாவது தார்மீக கோபம் கோபம் இருக்க வேண்டிய கோபத்தை கூட ஜெயலலிதா காலத்தில் அதிமுக காலத்தில் வெளியே சொல்ல முடியாதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய நிலைமை அறம் பேசுறது கூட திமுக ஆட்சியில தான் பேச முடியும் இன்றைக்கு புதிய தலைமுறை சேனலில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் திட்டத்தை தனியாருக்கு கொடுப்பதாக தகவல் பேசப்படுகிறது சென்னை மாநகராட்சி தீர்மானம் செவுத்து அப்படி போட்டா கூட பரவாயில்லையே காலை உணவு திட்டம் தனியாருக்கு கொடுக்கப்படுவதாக தகவல்னு செய்தி போட்டான் இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அவங்க ஓனருக்கு பேதியில போகுதுன்னு ஒரு தகவல் வந்துச்சுன்னா இருக்க பச்சமுத்து பாழி வேந்தருக்கு பேதி போகிறதாக தகவல்னு நீ நியூஸ் போடுவியா பேதி போகுதா இல்லையான்னு வீட்டுக்கு போன் பண்ணி கேட்பியா ஒரு செய்தி அபிஷியலாக அரசாங்கத்திடமிருந்து வருவதற்கு முன்பே அதை எந்த விதத்தில் அவதூறு பரப்ப முடியும் மோடி அரசு எப்படி அரசாங்கம் உருவாக்கிய இந்திரா காலத்தில் நேரு காலத்தில் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விற்கிறதோ நாம் பத்திரிகை மொழியில் சொல்வதென்றால் தனியாருக்கு தாரை வார்க்கிறதோ அப்படி ஒரு திட்டத்தை தாரை வாய்ப்பதாக ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சு அதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது இன்னும் தீர்மான நகல் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இதை ஒன்றா போடுறானுங்க நேராக இது போட்ட உடனே என்ன யாருக்கு அனுப்பானுங்க ஏடிஎம்கே ஐடிவிங்குக்கு கொடுக்குறது ஏடிஎம்கே ஐடிவிங் தூக்கிட்டு வந்து தனியாருக்கு தாரைவாப்பதுக்கு தான் இப்படி ஒரு திட்டமா எனக்கு இன்னும் ஞாபகம் ஆரம்பித்ததே தனியாரை தான் மகளிர் குழுக்களை தான் ஆரம்பித்தது சட்டமன்றத்தில் இவர்கள் வேலுமணியும் அமைச்சர் மா சுப்பிரமணியமும் பேசியது கூட இன்னும் ஞாபகம் இருக்கு நாங்கள் தான் இதை முதலில் கொண்டு வந்தோம்னு சொன்னார் நீங்கள் கொண்டு வரவில்லை அச்சய பாத்ரா என்கிற ஒரு சங்கி நிறுவனம் கொண்டு வந்தது அது தொண்டு நிறுவனமாக நாங்களே எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிச்சு அதில் பலவேறு சிக்கல்கள் இருந்தது அது கடைசி வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்த நூறு வருஷத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் சென்னை மத்தியில் இடம் கேட்டான் ஃபண்டை வந்து கவர்னர்கிட்ட வாங்கிக்கிறேன் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னால் கவர் வந்து அன்னைக்கு புரோஹித் வந்து கணக்கு இல்லாம செலவு பண்ணிக்கலாம் பார்ட்டி வச்சுக்கலாம் என்னை பார்க்க வரக்கூடியவர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கலாம் ஒரு விளையாட்டு வீரர் ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா அவருக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் குடுக்கறதா வந்து அந்த மாதிரி கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இந்த மாதிரி அக்ஷய பாத்ரா ரெண்டு வருஷம் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தா நம்ம ஏன் எலி அம்மனத்தோட போகுது அந்த அச்சய பாத்திர சங்கி நிறுவனம் அது ஏன் பணம் கொடுக்குதுன்னு அப்ப யோசிக்கல அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கவர்னருடைய வரவு செலவுகள் எல்லாம் நோண்டும் போதுதான் அச்சய பணம் போன விஷயமே பிடிஆர் காலத்தில் தான் அது தெரிய வருது வெளியே தெரிய வருது கூடுதலாக அன்னைக்கு அச்சய பாத்திராவை அடிப்பதற்கான காரணம் அவர்கள் இங்கு இப்போ தொண்டு செய்ய வர்றேங்கிற பேரில் வெங்காயம் பூண்டு இல்லாத உணவுகளை நாங்கள் கொடுப்போம் இது வந்து ஜெயினர்களுடைய இப்போ இன்னும் போனா இந்த இஸ்கான் சங்கிகளுடைய வேலை ஜெயினர்கள் மண்டலம் நிர்மலா சீதாராமன் வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு சாப்பிடும் இது மாதிரியான வேலைகளை செய்யும் போது தான் அன்னைக்கு அடி விழுந்துச்சு அது தடுத்து நிறுத்தப்பட்டது ஸோ இந்த பிரச்சனையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் தீர்மானம் த மாநகராட்சியில் போடப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு காலை உணவு திட்டத்துடைய டைம்லைனை முதல்ல பார்க்கணும் தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்தவுடன் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பல நூறு பள்ளிகளில் சோதனை முயற்சியாக முதல்ல கொண்டு வராங்க கொண்டு வந்து ஒரு வருட காலம் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்போது அம்மா உணவகம் மாதிரியான இடங்கள்ல இருந்து அதாவது ஒரு மெஸ் தானே மெஸ் அமைப்பு ஒரு கம்யூனிட்டி கிச்சன் அல்லது சென்ட்ரலைஸ்டு கிச்சன் சொல்லலாம் இங்கே இருப்பவர்களை வேறு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து அவர்களை டெபுடேஷன் மாதிரி போட்டு உணவை உருவாக்கி வண்டிகளில் அந்தந்த பள்ளிகளுக்கு கொண்டு போய் கொடுக்குற நடைமுறையை கொண்டு வந்து ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க இதில் என்னென்னெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு அவங்க ஒரு டேட்டா எடுக்கிறாங்க அதற்கு பிறகு தான் வந்து மாநிலம் முழுமையும் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படுகிறது மாநிலத்துக்கு விரிவுபடுத்தப்படும் போது ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடில் மகளிர் குழுக்கள் மூலமாக இந்த உணவு விநியோகத்தை செய்கிறார்கள் என்னென்னா தனியாருக்கு வார்ப்பது ஒரு வணிக நிறுவனத்தை அரசு பொதுத்துறை நிறுவனத்தை வார்ப்பது என்ன

பால் விலைய அவ வாங்கக்கூடிய மக்கள் அதனால் பலனடைய கூடிய மக்களுக்கு மாதிரியான தான் தனியாருக்கு கொடுப்பது மதிய உணவு திட்டம் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி உருவாக்கப்பட்டது மதிய உணவு திட்டம்ங்கிறது என்ன காலையில் பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடிய சத்துணவு அமைப்பாளர் சமையலர் உதவியாளர் இவர்கள் மூன்று பேரும் பள்ளிக்கூடத்திலேயே ஒரு அதற்கென்று சமையல் கூடம் இருக்கும் அந்த சமையல் கூடத்தில் பணிபுரிந்து மதியத்திற்குள் உணவை தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுப்பது தான் அதனுடைய பிளான் ஸோ இவர்களுக்கு ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு அப்போ அதற்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடியே வந்து வேலை செய்யணுன்னா அதற்கு இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் யாரும் தயாரில்லை இவர்களையே அதுக்கு ஒன்றா அவர்கள் வந்து இன்னும் கஷ்டப்படுவாங்க பனிச்சுமை அதிகமாகும் ஸோ அதனால தான் அதிலிருந்து வேறு மாதிரி க சென்ட்ரலைஸ்டு கிச்சனாக பத்து பள்ளிக்கூடங்கள் இருபது பள்ளிக்கூடங்களுக்கு ஒரே இருந்து உணவு போகும் முறையில் ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க அது வேறு இது வேறு இது பரிச்சாத்த முயற்சியில் தொடங்கப்பட்ட நாளில் நாளிலிருந்தே தனியாரிடம்தான் அந்த உணவு தயாரிப்பு இருக்கிறது உணவு தயாரிப்பும் சரி அந்த போக்குவரத்து அதில் அந்த விதிமுறைகள்லாம் நம்ம ஏற்கனவே அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அந்த விதிமுறைகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதாவது உணவு தயாரிக்கக்கூடிய அந்த மகளிர் குழுவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து கண்டிப்பாக அந்த உணவை சாப்பிடக்கூடிய குழந்தையாக இருக்கணும் அது மாதிரியான பல விஷயங்கள் வந்து ரொம்ப இதான விஷயமா இருக்கும் அதில் இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சுய உதவி குழுக்கள் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மிங்கிறதுனால அவர்கள் வந்து ஒரு பத்து பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இரநூறு குழந்தைன்னு போட்டால் பத்து பள்ளிக்கூடத்துக்கு ஐநூறு ரெண்டாயிரம் குழந்தை அந்த ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு உணவு தயாரித்து வழங்குவதுங்கிறது வந்து சுய உதவி குழு குழுக்களுடைய செயல்திறனுக்கு உட்பட்டது ஒரு உதவி குழு ஒரு வீட்டிலேயோ அல்லது ஒரு இடத்துலயோ உருவாக்கி இத்தனை குழந்தைங்களுக்கு செய்ய முடியுங்கிற நிலைமைங்கிறது அதனாலதான் அது தமிழ்நாடு முழுக்க ஒர்க் அவுட் ஆகுது வேற சென்னையுடைய பிரச்சனை என்ன சென்னையில் முன்னூத்தி பள்ளிகள் மற்றும் அறுபத்தி ஐந்தாயிரம் குழந்தைகள் இருக்கு காலை உணவு சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடியவர்கள் இத்தனை பேருக்கும் உணவு வழங்குறதுங்கிறது குழுக்களால் நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு பிரச்சனை இருக்குது ஆரம்பத்திலிருந்தே அவர்களை அதில் என்கேஜ் பண்ண முடியல இங்கே அதை சோதனை முயற்சியாக தொடங்கப்பட்ட போதே அம்மா உணவுத்துடைய பணியாளர்களை தான் அதுக்கு டெபுடேஷன் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை என்ன இந்த நடைமுறையிலிருந்து தனியாருக்கு இதை ஒப்பந்தம் கொடுப்பதற்கான விதிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் அந்த தீர்மானத்தில் இதில் எல்லாம் மாநகராட்சி வழங்க போகிறது இது வந்து ஒரு இன்னைக்கும் சொல்கிறேன் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாணவருக்கு பன்னிரெண்டு ரூபாய் ஏழு காசுகள் ஒரு மாணவனுடைய காலை உணவுக்கு டிரான்ஸ்போர்ட் உட்பட செலவு செய்யப்படுகிறது என்றால் அதே பணம் தான் இங்கே சென்னையிலும் கொடுக்கப்படுகிறது இங்கே சுய குழுக்களால் நடைமுறையில் கொடுக்க முடியாத அந்த சாத்தியமில்லாத காரணத்தை முன்வைத்து தனியாரிடம் அது ஒப்பந்தம் கோரப்படுகிறது இதே பன்னிரெண்டு ரூபாய் தான் ஒரு குழந்தைக்கு இப்போ இதை இதுக்கு விடுறோம் இதை யாரால் செய்ய முடியும் இதற்கு மாநகராட்சி சார்பில் எதையெல்லாம் கொடுப்போம் எதெல்லாம் நீங்க கொண்டு வந்து இப்ப கேஸ் சிலிண்டருங்க மாதிரிங்கிறதா அவங்க கொண்டு வந்துக்கணும் டிரான்ஸ்போர்ட்டேஷனை அவங்க பாத்துக்கணும் சமையலர்களுக்கான தேவைகளை எல்லாம் அவங்க பாத்துக்கணும் அதற்கான இடம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் மாநகராட்சி இது பண்ணும் நீங்க லேட் பண்ணுனீங்கன்னா முதல் முறைக்கு இவ்வளவு அபராதம் இரண்டாவது முறைக்கு இவ்வளவு அபராதம்னு தெளிவா ஒரு தீர்மானமாக போட்டு அந்த ஒப்பந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க இது தனியாருக்கு விடுவதில்லை அதனுடைய வேலையை இப்படித்தான் செய்ய முடியும்னு மாநகராட்சி சார்பில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது இது சென்னை போன்ற மக்கள் அடர்த்தி மிகுந்த மாநகராட்சிக்கு மட்டுமான பிரச்சனை ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு இது அப்ளிகபிளே ஆகா இதுல உறவின் தரம் குறையுது அப்படின்னு ஒன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கும் இதனால அரசுக்கு செலவு கூடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கும் இப்பத்தான் ஒப்பந்தம் கொடுக்கலாம்ங்கிற தீர்மானமே வந்திருக்கு ஒப்பந்தம் யாருக்கு போகுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தனியாருக்கு கொடுக்கிறார்கள் தனியாருக்கு தாரை ஆல்ரெடி தனியார் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதை முதல்ல இவங்க வந்து இப்ப அரசு செஞ்சுட்டு இருக்க மாதிரியும் அதை வந்து வாங்கி தனியார்ல கொடுக்குற மாதிரி சொல்றாங்க இப்ப மகளிர் கொடுக்கல அது தனியார் தானே அது அரசு நிறுவனம் கிடையாது காலை உணவு திட்டத்துக்கான செலவினத்தை மீண்டும் அரசுதான் செய்யப்போகிறது சென்னையில் தனியாரும் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் சுய குழுக்களும் இந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சன் முறையில் உணவை வழங்கப் போகின்றனர் உண்மை இவ்வாறு இருக்க சென்னையில் இத்தனை மாணவர்களுக்கான உணவு தேவையை சுய குழுவை வைத்து நடப்புவதோட அந்த நடைமுறை சிக்கலுக்காக எடுக்கக்கூடிய ஒரு சாதாரண நடவடிக்கையை திரித்து அது ஒரு பெரிய தனியாருக்கு தாரை வாய்ப்பதாக கதை கட்ட முடிகிறது என்றால் அதை நம்புவதற்கு ஆள் இருக்கிறது என்றால் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை உத்தரகாசி டனலிலிருந்து நேற்றைக்கு சுரங்க தொழிலாளர்கள்லாம் ஒரு வழியாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் பாதுகாப்பு குறைபாட்டால் உயிரிழக்க இருந்தவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றனர் இதுதான் நடந்த ஃபேக்ட் ஆனால் இப்போது நடந்தது என்ன இந்த இடைப்பட்ட காலத்தில் வேர்ல்டு கப்புக்கு பிறகு தான் இது நியூஸுக்கே வந்துச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் மீடியாக்களில் பேசப்பட்டது என்ன இன்றைக்கு வந்து நேத்து எஸ் ஆர் சேகர்லாம் மோடின்னு ஆலோசனை இல்லாம மீட்டிருக்கவே முடியாதுங்க ஒரு ஒழுங்கா குடிஞ்சதே தெரியாது நீ சுரங்கத்துல இருக்கவனை எப்படி மீட்கறதுக்கு ஆள நல்ல வேளை நீ போகலாங்க அது உண்மையை அது யோசிச்சோம் இவர்களுடைய சங்கி மீடியா ஆட்களை வைத்து சொல்லக்கூடிய கதை என்னன்னா இங்கு பல பேர் அவர்கள் பிழைக்க கூடாதுன்னு நினைத்தோம் அதாவது பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு அங்கு இலவு விழுணுன்னு விரும்புனாங்கன்னு இவனுங்க சொல்கிறானுங்க நேற்றைக்கு வட இந்திய ஊடக உண்மையில் நினைச்சதுனா அங்கே பொழைக்கிறாங்களோ சாகிறாங்களோ அந்த கடைசி நாளில் உள்ளே போய் மோடி கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி இதையும் பீடையின் பிஆர் வேலைக்கு பயன்படுத்தி விடுவார்களோ

அப்புடின்னு ஒரு வீடியோவை போடுறாங்க இப்போ ராமர் மீட்டார்னா ராமருக்கு இதே வேலையா டைமுக்கு மீட்க மாட்டாரா அப்புறம் லேட்டா மீட்டுட்டு வந்து சந்தேகப்படுறது இது இதுன்னா அவர்னு வழக்கமாவே பண்ணுவாரா இப்போ ஊடக பலம் என்பது இதுதான் உண்மையில ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் மனிதனுடைய பிழையால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை ஒரு இயற்கை சீரழிவு போலவும் அதிலிருந்து அவர்களை மீட்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை போலவும் ஏதோ எவரெஸ்டுக்கு ஏற போயிட்டு அவங்க மீட்ட மாதிரி அப்படி அல்ல இது இது ஒரு ஒரு பாதுகாப்பு அந்த என்ன வந்து மாதிரியான நிகழ்வு வெளிநாடுகளில் அதாவது மானமும் அறிவும் கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டில் இப்படி நடந்திருந்தால் இன்றைக்கு இது ஏன் நடந்ததுன்னு விசாரணை அந்த நாட்டுடைய மிகப்பெரிய விசாரணை அமைப்புகள் இதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் அதற்கு பொறுப்பாக்குவதற்கு யாரை பொறுப்பாக்குவதுன்னு ஒட்டுமொத்த நாடும் நிர்பந்திக்கும் யாரா அது காரணம்னு மக்கள் கேட்பார்கள் அந்த மா நிர்பந்தத்துக்கு அரசாங்கம் பணியும் கடைசியில் அதுக்கு ஒரு அறிக்கையாவது வரும் இங்கே நடந்து கொண்டிருப்பதெல்லாம் என்னென்னா நடந்தது ஒரு மனித தவறால் நடந்ததே அல்ல அந்த நிறுவனத்தின் பாதுகாப்பு குறைபாடால் நடந்ததே அல்ல இங்கே இருக்கக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு சுரங்க தொழிலாளர்களுக்கு உலகளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த இதுவுமே அவர்களுக்கு இல்லை அவர்களே வெளியே வந்து எங்களுக்கு எங்களை சூப்பராக மீட்டிங்க ஜாலி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடிய லெவல்ல மீடியாவை வைத்து உருவாக்குறாங்க பாருங்க இதுதான் உண்மையில ஊடகத்துடைய பலம் அதுலருந்து வெளியில வர வரைக்கும் நம்ம தான் உள்ள யோசிச்சு பாருங்களேன் பாஜக ஆட்சியில் ஏன் ஒரு நிர்பயா வழக்கு வரவே இல்லை வந்து வன்புணர்வுகளே நடக்கிறது இல்லையா இன்னும் வன்புணர்வுகள் வந்து வெறும் பாலியல் வளர்ச்சியால் வறட்சியால் மட்டும் இல்லாமல் சாதி மத வெறியால பாலியல் வன்புணர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது தினமும் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் அந்த ஹிந்தி ஹாட்ல ஹாட்லேண்ட்னு சொல்லப்படுகிற சங்கி தேசத்தில் தான் தொடர்ச்சியாக அதுதான் சொல்கிறாங்கல்ல அங்கே வந்து நானூறு வழக்குகள் பதிவு புகார்கள் வந்துச்சுனா நாலாயிரம் சம்பவங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறதான் வந்து வருது டெல்லியில் அவர்கள் நிர்வாணமாக போராட்டத்துக்கு உட்கார்ந்தால் மட்டும்தான் நியூஸாகவே அது மாறுகிறது நமக்கெல்லாம் அது தெரியவே வருகிறது இப்போ ஆட்சி மாற்றம் என்ற ஒன்று ஏற்பட்டால் கூட அது இந்த ஊடகங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு புரட்சிக்கு பின்னான சுத்திகரிப்பு லெவலுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் உருப்பிடும் உருப்பிடும் உண்மைதான் இவங்க இருக்கிற வரைக்கும் எவனுமே ஒன்றுமே பண்ண முடியாது இல்லாவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி திடீர்னு யோக்கியனாக மாறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஒரு வேஷம் கட்டிட்டு இருக்கானுங்கல்ல ஆமாம் இப்போ விகடனில் நேற்றைக்கு ஒரு தலையங்கம் படித்தேன் மக்களை தேடி முதல்வர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இணைய யுகத்தில் போய் மக்களை தேடி இன்னும் செல்லுவதா கலெக்டர் போறதா இதே வாய்கள் என்ன சொல்லுனா ஓட்டு கேட்பதற்கு மட்டும்தான் மக்களை தேடி வருவீர்களா மீதி ஐந்து வருடத்தில் மக்களை தேடி நீங்கள் வரவே மாட்டீர்களா என்ன செய்தீர்கள் என்றாலும் அதை ஒரு குறை கண்டுபிடித்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மழை வந்தா பிச்சுக்கிட்டு போயிரும் நானே மழை ஊத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு இதே டிசம்பர் முதல் வாரமும் வரப்போகுது எவ்வளவு மழை பெய்தாலும் விடிய விடிய மழை பெய்தாலும் காலையில் தண்ணீர் தேங்குவதில்லை இவன் பாராட்டுவதற்கு இவனுக்கு மனம் இருக்கிறதா கிடையாது ஆனால் அது நடப்பதற்கு முன்பே அதை எப்படியெல்லாம் அவதூறு பரப்ப முடியும் ஒரு நல்ல திட்டம் காலை உணவு திட்டம் என்கிறத இப்போ பக்கத்து மாநிலங்களில் இருந்தெல்லாம் வந்து இது எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு போறாங்க இதை பாராட்டுவதற்கு இவங்களுக்கு மனம் வேணாம் ஆனா அதை எந்தெந்த விதத்திலாவது திமுகவுக்கு அதன் கிரெடிட் போகாம பாத்துக்க முடியுமா அதை எப்படியாவது அவதூறு படுத்தி ஒரு பெரிய திட்டம் கிடையாதுன்னு கொண்டு போய் சேர்த்துட முடியுமான்னு சதாசர்வகாலம் காலம் உழைக்கிறாரு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க